ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஹோம் யூபிஎஸ் பேட்டரி, அதாவது வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய யூபிஎஸ் பேட்டரியில் அந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி கம்ப்ளைண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணி கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னா புது பேட்டரிங்க. இது ஆக்சுவலாக புது பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லூமினாஸ் பேட்டரி, 100 AH பேட்டரி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து அவங்க பீலமேட்லேருந்து வடவள்ளிக்கு வந்து இது பீலமேட்லேருந்து வெள்ளலூருக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. உள்ள ரமணி கார்டன் சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க, அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அப்போ என்ன எடுத்துனாங்க, ஷிஃப்டிங் பர்சன் அந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குறது பேக்கேஜ் மூலம் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை கழட்டும் போது அந்த பில்லர் போல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட் போடுவோம் பேட்டரியில். நான் வீடியோவில் காட்டுறேங்க அது எப்படி உடஞ்சிருக்குன்னு, அது என்ன உடஞ்சது, எப்படி அதை ரெடி பண்ணணும், அதை ரெக்டிஃபை பண்ணி எப்படி கஸ்டமர் கொடுத்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிங்கிறத காட்டுறேங்க. ஏன்னா அது சர்வீஸ் மோஸ்ட் ஆஃப் வந்து 90% எங்கேயுமே அவ்வளோ அவைலபிள் கிடையாதுங்க. இது நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கு இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி டெர்மினல் வந்து இது புது பேட்டரியில் பழைய பேட்டரியில் எதுலேயே இருந்தாலுமே உடஞ்சினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை மோல்டு பண்ணி சால்டரிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க, லெட்டு போட்டு அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி எப்படிங்கிறது பார்க்குறேங்க. ஆக்சுவலாக இவர் சார் என்ன பண்ணிருக்காங்கனாக்கா, பேட்டரி உடஞ்சி 15 நாள் 20 நாள் ஆச்சுங்க. இவங்களும் நிறைய பேர் கேட்டு போட்டுருக்காங்க, லூமினாஸ் கம்பெனிகிட்டே கேட்டிருக்காங்க. அவங்க வாரண்டியில் கிளைம் பண்ணான்னு கேட்டுருக்காங்க. ஏன்னா வாங்கிய 3 மாதம் தான் ஆகுது அந்த பேட்டரி, வாரண்டியில் கிளைம் பண்ணும் பார்க்கும்போது கிளைம் பண்ண முடியாதுங்க. அவங்களும் சொல்லிட்டாங்க என்ன ரீசன், அது ஃபிசிக்கல் டேமேஜ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடைக்கும் போல்ட் நட்டு போட்டு கழட்டும் போது அவங்க ஸ்பேனர் 2 ஸ்பேனர் போட்டு கழட்டாமல் 1 ஸ்பேனரை போட்டு கழட்டிருக்காங்க. அதனால் அது ஏதோ ஸ்லிப் ஆகி உடஞ்சிருச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல, பட் ஆனால் உடஞ்சிருச்சு. அது அப்புறம் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, நம்மளோட வெப்சைட்டு நம்மளோட இதெல்லாம் வந்து கூகுளில் கொடுத்துருக்கோம், யூடியூப்பில் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்மளோட கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம நம்பர் எடுத்து சார் கூப்பிட்டாருங்க. கூப்பிட்டோன்னா அடுத்த 24 ஹவர்ஸ் இல்லைங்க, முதல் நாள் கூப்பிட்டோம், நம்ம பசங்க கொஞ்சம் வெளில போயிருந்தாங்க, நாங்களும் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணுறதும் மறுநாள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால் இதேமாரி உங்களுக்கு வந்து சர்வீஸு இது மட்டும் கிடையாது, யூபிஎஸ் பேட்டரி ஆறும். இதில் யூபிஎஸ் நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, யூபிஎஸ் வந்து புதுசாக நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம் வாங்கிட்டோம், அதில் ஏதோ பிரச்சனை அதாவது சர்வீஸ் பண்ணணும், ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணணும், ஒரு சைட் விசிட்டிங் பண்ணணும், அந்த மாதிரி உள்ளது எதுவாக இருந்தாலும் கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்க. இது ப்ளஸ் ஆர்வம் சரிங்க, புதுசு மாட்டுறது எது மாட்டுறது அதுவும் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பிளானிங்னா சர்வீஸ் தாங்க நம்மளோடது. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க, நம்ம சர்வீஸ் தான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். பொருள் நம்மகிட்ட யூபிஎஸ் பேட்டரி புதுசு எல்லாமே ஆர்ஓ எல்லாமே இருக்குங்க, வருங்க பேட்டரி இருக்குது யூபிஎஸ் இருக்குது எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க, இல்லாமலாம் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா மாடல்லையும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, இல்லாமலாம் இல்லை. பட் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நீங்கள் உங்களுக்கு சர்வீஸு எதுவுமே சேல்ஸு, ஏன்னா கூப்பிட்டா இன்றைக்கி சர்வீஸுக்கு வரதுக்கு யாரும் ரெடியாக இல்லைங்க, கொடுத்துருவாங்க சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சர்வீஸ் பர்சன் நமக்கு கரெக்டாக யாருமே ப்ராப்பராக பண்ணுறதில்லை, அந்த சர்வீஸுங்கிறது எந்த பொருளையுமே இல்லை. இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நம்ம சர்வீஸ் இருக்கிறவங்க எல்லாம் பண்ண முடிஞ்சவங்கள்ட்ட வச்சுக்கிற நல்லதுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ரெடி பண்ணி சார் கொடுத்தாச்சு, கொடுத்து மாட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. அதனால் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இது மாதிரி சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு சர்வீஸை வந்து பிக் பண்ணி பாருங்கள். நம்மளோடது நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அதெல்லாமே ஸ்கோலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த நம்பரை பார்த்து நமக்கு வந்து கூப்பிட்டு நீங்கள் ஒரு சர்வீஸ் கொடுங்க. சர்வீஸை பார்த்துட்டு அடுத்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே யூபிஎஸ் பேட்டரி ஆர்வங்கிறது இருக்குங்க, இல்லாமல் இல்லை. அது கரெக்டானது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேலைனா ஒரு வேலையை தான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம யூபிஎஸ் பேட்டரின்னு வந்துட்டாக்க அதில் எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிஷியன் வேலை எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நம்ம ஒயரிங் யூபிஎஸ் ஒயரிங் பண்ணிடலாங்க. எது கம்ப்ளைண்ட்டோ அங்கேயே உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே சைட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுக்குற சர்வீஸுங்க. நாங்கள் வந்து எதுவுமே உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணுறோம் நாளைக்கு தரோம் இன்றைக்கி தரோம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அது அப்படியே கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருந்ததுன்னா என்ன பண்ணுமோ அதுக்கான ப்ரூஃபை பண்ணி நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா அதேமாரி இப்போ நம்ம வந்துட்டோம் ஆர்ஓ இருக்குது, ஆர்வம் பாருங்கன்னா ஆர்ஓ சர்வீஸும் பார்த்து கொடுத்துருவாங்க. எலக்ட்ரிக்கல் ஏதோ கம்ப்ளைண்ட்டு, ஒரு ஏதோ ஃபிட்டிங்ஸ் மாட்டணும், ஒரு ஃபேன் மாட்டணும், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு அதையும் பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குனாக்கா அதுவும் பண்ணி கொடுத்துருவோம். பட் நம்மளும் அடுத்தவங்க இதுவும் இன்னமும் பார்க்க போனாக்கா டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீஸும் பண்ணலாங்க, எல்லாத்தையுமே ஒரே டைமில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் அதனால் ஒன்றும் பிரச்சனை, நம்ம பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இதில் என்னன்னாக்க வாங்க வீடியோக்குள்ளே போகும். அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக சொல்கிறேன்னா ரைட்டாக சொல்கிறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் வேணுனாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, அல்லது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் கொடுங்க, இல்லைன்னா ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் லொக்கேஷனை ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் நேரில் வந்துடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சீங்கிறது மட்டும் கரெக்டாக எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அந்த பேட்டரி டெர்மினல் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் எப்படி கட்டானுச்சு, அது எப்படி வந்து வெல்டு வச்சோம், அது எல்லாமே லைவாக இருக்குது, வீடியோவை பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க அந்த பேட்டரி, பேட்டரியில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினல் பாருங்கள், நல்லா தெரியுங்களா, இது நெகட்டிவ் டெர்மினல் அது பாசிட்டிவ் டெர்மினல், அது மட்டும் கரெக்டாக கட் பண்ணிட்டாங்க, அதை உடஞ்சிருச்சு உடச்சிட்டாங்க. அந்த போல்ட் நட் போட்டு கழட்டும் போது இந்த சைடில் பாருங்கள் நெகட்டிவில் இருக்குது, பாசிட்டிவ் ப்ளைனாக உருண்டையாக இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லை. அதுதான் இப்போ நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்மளோட ஆஃபீஸில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லூமினாஸ், அதில் மாடல் வந்து ILSQ 1204 ங்கிறது 100 AH 42 மந்த் வாரண்டிங்க.
லூமினாஸு இது புது பேட்ரிங்க, அவங்க சார் போட்டு 3 மாதமும் 3-4 மாதம் ஆகுதுனாங்க. இப்போ நம்ம இதை ரெடி பண்ணி தான் இப்போ சாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க நிறைய இடத்துல பேசியெல்லாம் பார்த்துருக்காங்க, கம்பெனி சைடு கேட்டிருக்காங்க, கம்பெனி சைட்லேருந்து சப்போர்ட் கொடுக்கலிங்க. ஆல்மோஸ்ட் லூமினாஸ் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸுங்கிறது கொஞ்சம் டிமாண்டு தாங்க, சர்வீஸ் கரெக்டாக இருக்காதுங்க. ஒன்றரை பிராண்டு அப்படிங்கிறத நான் இதில் லூமினாஸை பொறுத்தவரை ஆக்சுவலாக வந்து நானே வந்து கிட்டத்தட்ட 10-11 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே பண்ணதில்லைங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ அந்த போல்ட் நட் வைக்கிறதுக்கு உடஞ்ச இடத்துல இப்போ வெல்டு அந்த பேட்டரி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, டிஸ்பிளே வாட்டர் ஊற்றுற அந்த வென்ட் ஹோல்லாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னா அப்படியே வச்சு வெல்ட் அடிக்கூடாதுங்க, அடித்தோம்னாக்க பேட்டரி பஸ்ட் ஆகிடும். உள்ளே வந்து எலக்ட்ரோலைட்டு தான், ஆசிட் தான் உள்ளே இருக்குங்க. ஹீட் ஆகும்போது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் ஆவி மாதிரி வெளில வருங்க, அதனால் ஓப்பன் பண்ணி வச்சு தான் அடிக்கணுங்க. இப்போ கண்டெய்னர் இப்போ ஃபயர் பண்ணிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டு ஆல்ரெடி உள்ள இடத்துல ஆல்ரெடி கொஞ்சம் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. அதில் உள்ள லெட்டை பூரா எடுத்துட்டோம்னாக்க உள்ளுக்குள்ளே அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சீரியஸ் பண்ணி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த 6 இதையும் வந்து அதில் உள்ளது இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் பில்டர் போல்ட்டு தான் கட் ஆகிடுச்சுங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதுக்கு புதுசு தான் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. அதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் புதுசு தான் அதுக்கு வைக்கணுங்க. பாருங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, வீடியோ மட்டும் கரெக்டாக பார்த்துட்டே இருங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அது பேட்டரியில் உள்ள அந்த சைடில் உள்ள பிளாஸ்டிக் தான் அது கண்டெய்னருங்க, அது அந்தளவுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகாது. பாருங்கள் புகை வருது பார்த்தீங்களா, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி பண்ணக்கூடாதுங்க. இதுவும் இதில் மட்டும் கிடையாது, பேட்டரி வந்து காரில் பைக்கில் எதில் இருந்தாலுமே வெல்டு வைக்கும்போது இந்த மாதிரி ஹீட் பொருள் இருக்கும்போது அதோட பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மில் கழட்டி விட்டு தான் பண்ணுங்க. எதில் வந்து பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் கழட்டி விட்டுங்க. அது அதுக்கப்புறம் தான் வெல்டிங் அடிக்கிற மூலம் பாருங்கள், இப்போ பெரிய பஸ்ஸு லாரியெல்லாம் பண்ணும்போது செட்டில் உள்ளது வெல்ட் அடிக்கும்போது அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் கழட்டி விட்ருவாங்க. ஏதோ ஒரு கேபிளை கழட்டி விட்டு தான் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. வரங்க அந்த சைடு ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு, அது நீட்டாக நம்ம தொடச்சி எடுக்கிறோம் பாருங்கள். தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் வந்து ஃபுல்லாக அது எல்லாத்தையுமே ஊதி எடுத்துடணும், நல்லா ஊதி எடுக்கணும். அப்போ தான் அடுத்த லெட்டு வைக்கும்போது நமக்கு நல்லா சால்ட்ராகும். இப்போ அதுக்கு அந்த பில்லர் போல்டு ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு லெட்டை வந்து இப்போ நம்ம உருக்குறோம், அலுமினியத்தை வந்து உருக்கி எடுக்கிறோம், ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகிறோம். நல்லா மெல்ட் ஆகி அதை எடுத்தோம்னாக்க அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா லிக்விட் மாதிரி கிடைக்குங்க. அதை எடுத்து நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங் இருக்குது, இதுக்கு மோல்டு தனியாக இருக்குது. அந்த ஒரு பில்லர் போல்டு பாசிட்டிவ் பிளேடோ நெகட்டிவ் பில்லர் போல்டுனு மோல்டு இருக்குங்க. அந்த மோல்டில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ அடுத்தது இது முடிஞ்சவொன்னே பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு. பாருங்கள் வீடியோவை பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கனாக்க கஸ்டமர் வயசில் உள்ளவங்களுக்கும் இப்போ வீட்டில் போட்டிருக்கோம் இது மாதிரி பிரச்சனை அப்படின்னு. ஏன்னா இது மேக்ஸிமம் அதிகமாக யாரும் பண்ணுறதில்லைங்க. இது வந்து 110 ஆகிறதா ரேரு தாங்க, ரொம்ப பெருசாலாம் இது கம்ப்ளைண்ட் வந்துட்டுருக்காதுங்க. புது பேட்டரியில் வரும், கொஞ்சம் லைஃப் ஆகிடுச்சுன்னா பேட்டரி போல் நட்டுலாம் ஃபுல்லாக பங்கசமாக இருக்குது, அதை கழட்ட முடியாமல் போட்டு அடிச்சு தட்டி உடச்சிருவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் பண்ணி இன்னும் நிறையா கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த மோல்டு போய்க்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மோல்டு தான் அதுதான் இப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பில்லர் உடஞ்சது. இதே மாதிரி இப்போ அந்த பக்கம் நெகட்டிவ் இருக்கும் மாதிரி பாசிட்டிவ் புதுசு நம்ம போட போகிறோம். இப்போ அதை எடுத்து இந்த ஃபுல்லாக நல்லா லிக்விட் ஆகணும்னு எடுத்து அந்த பில்லர் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸுக்குள்ளே இதை எடுத்து ஊற்றணுங்க. அந்த லெட்டு அந்த பாருங்கள் லிக்விட் ஆகிடுச்சா, நல்லா லிக்விடு மாதிரி ஆகிடுங்க. நம்ம ஃபுல்லாக ஃபயர் வச்சு டேரெக்டாக கேஸ் வெல்ட் அடிக்கிறது தாங்க அது. அதுலேயே வச்சு ஃபுல்லாக ஃபயர் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிங்க. இப்போ அந்த மோல்டிங் ஸ்டாண்டில் வந்து உள்ளே ஊற்றுனுங்க. இது வந்து மோல்டுமாங்க, ஆக்சுவலாக மோல்டு குரோம் அது நிறையா சொல்லுவாங்க, நம்ம மோல்டுனே வச்சுக்கோங்க. மோல்டில் வந்து இப்போ வந்து ஊற்ற போகிறாங்க. பாருங்கள் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. நம்மகிட்ட இதுமாரி சர்வீஸ் இருக்குதுங்க, நம்ம மெயினாக வந்து சர்வீஸ் தாங்க. புதுசு வந்து பேட்டரி யூபிஎஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் வந்து சர்வீஸ் தாங்க. ஏன்னா ஒரு யூபிஎஸ் கம்ப்ளைண்ட்டோ ஒரு பேட்டரி கம்ப்ளைண்ட்டோ நம்ம எல்லாரையுமே கூப்பிட்டு பார்க்க முடியாதுங்க. பொருள் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ஷோரூம் வச்சுருக்காங்க, ஷோரூமில் வருங்க போட்டு எடுத்துட்டாங்களா அவ்வளோதாங்க மோல்டு. இப்போ அந்த பாசிட்டிவ் இது வந்துருச்சுங்க பாருங்கள், இப்போ தட்டி எடுப்போம் பாருங்கள், எடுத்தாச்சுங்களா அவ்வளோதாங்க. அதுதான் அங்கே எடுத்தங்கிட்ட சைடில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது தாங்க. இப்போ அதை எடுத்து சுத்தமாக நீட்டாக அந்த பர்லாம் இருக்குங்க, அதில் சைடில் வந்து கொஞ்சம் பிசுரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டுங்க. க்ளீன் பண்ணி நல்லா எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டுங்க. கட் பண்ணி எடுத்தோன்னே பாருங்கள் சுத்தமாக எடுத்துருவோம். அதனால் உங்களுக்கு சர்வீஸ்னு வந்துட்டால் இன்றைக்கி பெரிய ஷோரூம் பெரிய பெரிய இடத்துல வச்சு விற்றுட்டுருக்காங்க, எல்லாம் பொருளை கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் கம்பெனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தர் வந்து ரெகுலராக சர்வீஸுக்கு வரதில்லைங்க. இன்றைக்கி ஒருத்தர் வருவான், நாளைக்கு ஒருத்தர் வருவான், ஒருத்தவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வேலை செஞ்சுட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏகப்பட்ட இஸ்யூஸ், ஒரு ஏசியெல்லாம் எல்லாருமே ஏசி போட்டிருக்காங்க, அந்த ஏசிக்கெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ சர்வீஸ் முடிக்கிறதுல அந்த ஏசியே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சரி, அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர் டியூப்பில் போகக்கூடிய அந்த லீஃபு அதில் வரக்கூடிய எல்லாத்தையுமே அந்த விண்ட்ஸ் எல்லாம் உடச்சிட்டே போயிடுறாங்க. புதுசாக வர்றவங்க பசங்க அந்த மாதிரிலாம் வர்றாங்க சர்வீஸுக்கு. நல்ல ஒரு சர்வீஸ் நமக்கு நல்லா சர்வீஸ் கொடுக்குறவங்க நம்ம பிடிக்க முடியாது. அப்படியே வந்தாலுமே நம்மளால் அதை கையில் வச்சுருக்க முடியும். ஏன்னாக்க நமக்கு பிரச்சனை எப்போ வரும்னு சொல்ல முடியாதுங்க. ப்ரிவென்டிங் மெயின்டென்ஸ் நம்ம ஒன்று எடுத்துக்கணும் எல்லாத்துலேயுமே.
ஃப்ரீயாக இருக்கும்போது இப்போ சம்மர் ஆரம்பிக்கும் போது தான் ஒரு ஏசி எதுனா சர்வீஸோ நல்ல டெக்னீஷியனை பார்த்து நீட்டாக ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணி வச்சுக்குவோம். இப்போ யூபிஎஸ் பேட்டரியாக ஓ மழை காலம் வந்துருச்சு, வெயில் காலம் வந்துருச்சு, இப்போ சம்மர் ஆகிடுச்சுன்னா நம்ம பவர் கட் ஆகும், அடுத்த மழை காலம் வந்து காற்றடிக்கும் போகும், சீக்கிரம் பவர் ஆஃப் ஆகும், நம்ம யூபிஎஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஜென்ரல் சர்வீஸ் வந்து நம்ம எடுத்து கூப்பிட்டு ஒரு பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறவங்கள நீட்டாக இருக்கா பக்காவாக இருக்கா நல்லா செக் பண்ணி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அவங்க வந்து பார்த்துட்டு சும்மா தொடச்சுட்டா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் நம்பாதீங்க. எல்லாத்தையுமே கழட்டி போல்டு நட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற 300 ரூபாய் இருந்தாலும் 400 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய் இருந்தாலும் உங்களோட காசு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கான ஒர்க் அங்கே பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அது நல்லா இருக்குங்க கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு என்னப்போ வந்து பார்த்தா போனால் இந்தப்போ 100 ரூபா அப்படின்னு நீங்களும் கொடுக்காதீங்க, அது எல்லாத்துக்கும் உள்ளதை போயிடும். க்ளீன் பண்ணி நீட்டாக பங்கசமாக இருக்கும், அந்த பேட்டரி நட்டு போல்டு நட்டுலாம் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க, இன்புட் லோடு அவுட்புட் லோடு சார்ஜிங் கரண்ட் கரெக்டாக எடுக்குதா இது எல்லாத்தையுமே பார்க்கணுங்க யூபிஎஸ்ஸு. அதேமாரி பேட்டரி பேக்கப் வந்து எவ்வளோ இருக்குது, கிராவிட்டி எவ்வளோ இருக்குது, பேட்டரியில் ஆசிட்டு பாருங்கள். இதை இப்போ அவங்க வீடியோ முடிச்சு இப்போ பேட்டரி வந்து எப்படி வெல்டு பண்ணுறான்னு பார்ப்பேங்க. அந்த பாசிட்டிவ் லேபர் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்தாச்சுங்க, க்ளீன் பண்ணி எல்லாமே நீட்டாக எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்டு கீழே இப்போ அந்த அந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டில் கரெக்டாக உட்காரதுக்கு இப்போ அந்த கீழே நம்ம மார்க்லேயும் வந்து அந்த உள்ளுக்குள்ளே உள்ள பழைய ஸ்கிராப்பில் உள்ள அந்த உடஞ்ச மேடு பள்ளமாக இது மாதிரி இதெல்லாம் அதை சரி பண்ணுறது லெவல் பண்ணுறதுக்கு இப்போ மறுபடியும் அதை ஹீட் பண்ணிங்க பாருங்கள். ஃபயர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஹீட் பண்ணி அதில் வச்சு நம்ம மறுபடியும் மோல்டு பண்ணுவோம். அந்த மோல்டிங் பண்ணி அதை ஊற்றுறது இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாக வருங்க, ஒரு பிளேட்டு ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா இங்கிட்டு இங்கிட்டு நான் ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த பக்கம் பிளாஸ்டிக் இந்த பக்கம் பிளாஸ்டிங்க ஃபயர் ஆகிறது கூட இது சான்சஸ் இருக்குங்க. ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான், ஃபயர் கூட ஆகுங்க. திடீர்னு வந்து பேட்டரி இதெல்லாம் உருகிடும் பாரு, புகை வருது பார்த்தீங்களா, மேலே உள்ள பூராமே எல்லாம் பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்னால் திக்னஸ் அதிகாதனால சீக்கிரமாக எழுதில் தீ பிடிக்காது, லேட் ஆகும், பட் ஆனால் உருகும். ஒரு பாருங்கள் உரியிருக்கு பாருங்கள் சைடெல்லாம் வச்சதில் உரியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ அதை எடுத்தாச்சு, அந்த இடத்த ஹீட் பண்ணியாச்சு, அங்கே வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டுங்க, அந்த லெவலுக்கு கேப் இருக்குனுங்க, பேட்டரிக்கும் அந்த பில்லர் போல்ட்டுக்கும் அந்தளவு கேப் இருக்குங்க. இந்த கேப் இருக்கிறதுனால தான் சப்போர்ட் கிடைக்காம தான் அந்த போல் பில்லரே உடஞ்சதுங்க. இந்த சைடையும் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள், அதில் எவ்வளோ திக்னஸாக நாங்கள் போகிறது இருக்குது, அவங்க கம்பெனியில் போட்ட மோல்டையும் பாருங்கள், இது கூட ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லருக்கும் அதுக்கும் கிடையில சென்டரில் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரதில் உடஞ்சிருச்சிங்க. இது கரெக்டாக அதுக்கு நேராக வைக்கணுங்க, சென்டராக கொஞ்சம் அப்படி பிளாட் ஆனாலும் கொஞ்சம் அலைமெண்ட் மாறினாலுமே இல்லை மறுபடியும் போல்டு நட்டு போட்டு நம்ம ரெண்டு ஸ்பேனர் போட்டு போட்டாலும் டக்குன்னு ஷேக் ஆனிச்சுன்னா உடஞ்சிருங்க. என்ன லெட்டு, இது அலுமினியம் தாங்க, அலுமினியம் மீன்ஸ்னால் சப்போர்ட்டு கிரீப்பாக இல்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூரான லெட்டுனாக்க ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு கிடைக்குங்க, எல்லாமே மிக்சிங் தாங்க, ஒரிஜினல் லெட்டு கிடையாதுங்க. ஒரிஜினல் லெட்டு மீன்ஸ்னாக்கா எப்படி சொல்கிறது, இதுலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி, செவன் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படிப்பாங்க நம்ம, அப்படி 916 ஸ்டேடியம் ஒரிஜினல் ஹால் மார்க் அப்படிங்கிறோம்னா கோல்டில் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற லெட்டு போட்டு பண்ணால் தான் பேட்டரி ரேட்டு கம்மியாக விற்க முடியுங்க, கம்மியாக வந்து கஸ்டமர் இருக்குது கொடுக்க முடியும், அதிகமாக போட்டால் நம்ம வாங்க மாட்டோம் பாருங்க. இப்போ அது ஃபுல்லாக மறுபடியும் ஒரு லெட்டை வச்சு அதுலேயே வந்து நல்ல மெல்ட் ஆகி மோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இப்படி தான் மோல்டு பண்ணுறதுங்க, பேட்டரி பாரு மோல்டு ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபுல்லாக நல்லா சைடெல்லாம் கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணணும், நல்லா ஃபில் பண்ணிட்டோம்னாக்க அது மறுபடியும் வந்து ஷேக் ஆகாதுங்க, நல்லா மறுபடியும் வந்து உடையாது போது நல்லா பிடிச்சிக்கும் அந்த லெட்டுக்கு லெட்டுக்கும் பாருங்க. இப்போ நல்லா நல்லா கேப் எல்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்ருக்கும் பாருங்க, ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஆகணுங்க, அந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், லைட்டாக ஆகும் பாருங்கள் கார்னரில், அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லெட்டு வச்சு நம்ம இது பண்ணி விட்டுருவோம். எக்கார்ந்த மட்டும் இந்த வேலை செய்யும் போதுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெண்ட் ஹோல்ஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணிட்டு செஞ்சிடாதீங்க. இதே மாதிரி இது ஹீட் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணும், நீங்கள் பண்ணுறது ட்ரை பண்ணுறாதீங்க, இது வந்து லெட்டுங்க. அதேமாரி வந்து பார்த்தோம்னாக்கா இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட டூல்ஸ் கிடையாது, நல்லா பாருங்கள், அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சிங்க, ஃபுல்லாக எல்லாம் மோல்டு பிளெயின் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளெயின் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும், ஹீட்டாக இருக்கும்ல ஆறணும், அவ்வளோதாங்க. ஆறிட்டுனா இப்போ மறுபடியும் வேலை முடிஞ்சு வெண்ட் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி நீட்டாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க. ஏன்னா அதில் தான் டிஸ்பிளே வாட்டர் டாப் ஆகணும், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், யூபிஎஸ் பேட்டரி வச்சுருவங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். இதுமாதிரி மோஸ்ட் ஆஃப் நடக்காது, நடந்துச்சுனாக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நாங்கள் இருக்கோம், இதை வந்து நாங்கள் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஏதோ மேலே எதுவும் சந்தேகம் அந்த மாதிரி இருக்குனாக்கா நம்மளோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அதேமாதிரி நம்மளோட நேம், ஆஃபீஸ் நேம் வந்து ஸ்ரீ விநாயகா பவர் சிஸ்டம்ங்க, ஆவாரம்பாளையம் ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் பக்கத்துலங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும்னு சொல்லிட்டு வீடியோ எண்டில் எல்லாமே க்ளியராக சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபஸ்ட்லேயும் சொல்லியிருக்கேங்க. ஆவாரம்பாளையங்க நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணால் ஸ்ரீ விநாயகா பவர் சிஸ்டம் வருங்க, இதான் உடஞ்சதுங்க. அதுலேருந்து உடஞ்சி எடுத்தாங்க இல்லையா, அது போல்டு நட்டு கூட கழட்டினாங்க, உடஞ்சி எடுத்துட்டாங்க, அந்த நட்டு போல்ட்டு கழட்டிட்டுங்க, ஃபுல்லாக லூஸ் விட்டு அதை நட்டு போல்ட்டை கழட்டி அதில் உள்ள ஸ்கிராப் உடஞ்சதை எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி ட்ராலி பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் வச்சு ஃபிட் பண்ணியாச்சுங்க. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் நான் தான் ஒயரிங்லாம் பண்ணுங்க, அந்த ஒயர் பிளக் போட்டிருக்காங்களா ரெண்டு பின்னு அதில் இல்லாமல் இருந்துச்சு, உங்கள் புதுசாக போயிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் போட்டுங்க, நாங்கள் தான் பண்ணுங்க, பண்ணி இப்போ கொடுத்துருக்கோம் பாருங்கள். லூமினாஸ் யூபிஎஸ், இது 700 VA லூமினாஸ் யூபிஎஸ்ங்க, நியோ மாடல்னு சொல்லிட்டு புது மாடலுங்க,
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரெண்டு ஃபேனும் ஒரு மூணு லைட்டு அந்த மாதிரி தான் போடலாங்க. பெருசாக கெப்பாசிட்டி கொடுக்க முடியாதுங்க. லூமினாஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கனாக்கா எஃபிஷியன்சி நம்ம போடுற பாருங்க, ஆன் பண்ணி வச்சா பேட்டரி இருக்காது பாருங்க. ஈகோ மாடலுங்கிறது பேட்டரி பாருங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சுங்க. நன்றி.